ஹாய், நான் சைரா. இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. எனக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும். பைக் ட்ரை பண்ண ரொம்ப நாள் ஆசை, ஆனால் எனக்கு பைக் ஓட்ட தெரியாது. அது ஒரு ட்ரீமாகவே இருக்குது. ஸோ இப்போது நான் ட்ரை பண்ணி கற்றுக்க போகிறேன். இது என்ன மாதிரி உங்களுக்கும் பைக் ஓடணும்னு ஆசை இருந்தால் என் கூடவே சேர்ந்து நீங்களும் பைக் ட்ரை பண்ணி கற்றுக்கலாம். ஆமாங்க, ஏன்னு தெரியல, இப்போலாம் பசங்களை விட பொண்ணுங்களுக்கு தான் பைக்னாலும் பைக் ட்ரைவ் பண்ணுறதுனாலும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. இவங்கள மாதிரியே நிறைய பொண்ணுங்களுக்கு பைக் ஓட்டணுன்ற ஆசையும் இருக்கும், கூடவே ஒரு சில பயம் தயக்கம் இதெல்லாம் இருக்கும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு பைக்கு ஹைட்டாக வெயிட்டாக இருக்கும், செகண்டு பைக்கில் கியர் இருக்கும், தேர்ட் பைக் ஸ்கூட்டி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பைக் ஓடணும்னு நினச்சாலே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டு போகிறோம். இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஈஸியாக சேஃபாக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நாமளே எப்படி பைக் ட்ரைவ் பண்ணி கற்றுக்கிறது அப்படின்றத தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப டீட்டெயில்டாக இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். சரி வாங்க, இன்றைக்கான டே ஒன் பைக் டிரைவிங் ப்ராக்டிஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இது பஜாஜ் டிஸ்கவர் 125. இந்த பைக்கில் தான் இவங்க டிரைவிங் கற்றுக்க போகிறாங்க. பைக் டிரைவிங் கற்றுக்க எந்த பைக் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ப்ளெண்டர், பிளாட்டினா இந்த மாதிரி 100cc பைக்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதோடய வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இன்கேஸ் நம்மக்கிட்ட 100cc பைக் இல்லை அப்படின்னா, நம்ம ஒரு 125cc வரைக்கும் இருக்க பைக்கில் ட்ரை பண்ணலாம். அதாவது ஷைன், இந்த மாதிரி டிஸ்கவர், இந்த மாதிரி பைக்கில் ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே 150, 160 போக வேணாம். ஏன்னா அப்படி போகும்போது பைக்கோட வெயிட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பைக்கில் ஏறி உட்காருங்க. ஸ்டாண்ட் எடுங்க. எடுக்க முடியலையா? இவங்க ரொம்பவே ஷார்ட்டாக இருக்காங்க, அதனால் எங்களுக்கு கால் எட்டில், அதனால் எங்களால் ஸ்டாண்டே எடுக்க முடியல. பரவாயில்ல, பைக் எடுக்கல இறங்க. ஃபஸ்ட்டு இப்போ பைக்கு கையில் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் எடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பைக்கோட ரெண்டு சைடும் உங்களுக்கு கால் எட்டு தான் செக் பண்ணுங்கள். எட்டாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவங்களுக்கு ஒரு சைடு தான் கால் எட்டுது, ஒரு பக்கம் கால் எட்டில். ஓகே, பரவாயில்ல, கீழே இறங்க. ஸ்டாண்ட் போட்டுட்டு கீழே இறங்கிக்கோங்க. ஓகே சேம், இப்போ மறுபடியும் பைக் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு பைக்கில் ஏற உட்காருங்க. இப்போ பைக்கோட ரெண்டு சைடும் உங்களால் காலை ஃபுல்லாக ஊனி பேலன்ஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஃபுல்லாக ஓகே. ஸோ ஒரு சைடு காலை ஃபுல்லாக ஊன முடியுது, இன்னொரு சைடு கண்டிப்பாக உங்களுக்கு காலை எட்டாது, எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ பரவாயில்ல, இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமுமே மாற்றி மாற்றி காலை ஃபுல்லாக ஊனி பேலன்ஸ் பண்ணுங்கள். பைக் எந்த பக்கம் சாஞ்சாலும் நம்ம பேலன்ஸ் பண்ணி நிறுத்தணும், அதுக்காக தான். அப்போ தான் நீங்கள் பயம் இல்லாமல் தனியாகவே பைக் ட்ரைவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களால் பைக்கோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பேலன்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ண முடியுது. அதே மாதிரி பைக் இப்போது முன்னாடியும் பின்னாடியும் தள்ளி பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம பைக் நியூட்ரலில் இருக்கான்னு செக் பண்ணோம். கீ போட்ட உடனே இந்த மாதிரி என்சிமல் இருந்தால் பைக் நியூட்ரலில் இருக்குன்னு அர்த்தம். இந்த பைக் இப்போ நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ இவங்க இப்போ தள்ளலாம். இன்கேஸ் உங்கள் பைக்கில் நியூட்ரல் இல்லாமல் கியரில் இருக்குது, பைக்கு தள்ள முடியும்னா நீங்கள் கியர் ரெடியூஸ் பண்ணிகிட்ருக்க வேணாம். சிம்பிளாக நீங்கள் கிளட்சி மட்டும் பிடிச்சிட்டு ஃபுல்லாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணலாம். மூவ் பண்ண முடியலையா? சரி, பின்னால் தள்ள முடியுதான்னு பாருங்கள். ஓகே, அதுவும் முடியல. சரி, பைக் ஸ்டாண்ட் போட்டு பைக்லேருந்து இறங்கிக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு பைக்கை நீங்கள் நின்றுட்டு கையிலேயே தள்ளி பாருங்கள்.
கண்டிப்பா ஸ்டாண்ட் எடுத்துட்டு தான் தள்ளணும், இல்லனா உங்களுக்கு கால் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ பின்னால தள்ளி பாருங்க. பைக் ஆப்போசிட் சைடுல எல்லாம் பாத்துக்கணும், அதனால பைக்கை வந்து உங்க பக்கம் கொஞ்சம் சாச்ச மாதிரி தள்ளுங்க. ஷார்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக பைக் தள்ளி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஹைட்டாக இருக்கீங்க, பைக் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ப்ராக்டிஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? இன்றைக்கி ட்ரைவ் பண்ணி கற்றுக்கலாம் நினைச்சேன், பட் இன்றைக்கி பைக் தள்ள மட்டுமே விட்டுட்டீங்க. கரெக்ட் தான், ஆனால் சேஃப்டி முக்கியம், அதனால் நீங்கள் ப்ராப்பராகவே கற்றுக்கோங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக நீங்கள் பைக் ஸ்டார்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணலாம், ஓகேங்களா?